ஹாய், வணக்கம். கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து பைரட்ஸ் ஆஃப் தி கேரிபியன் படம் தான் ஞாபகத்துக்குறோம். அந்த ஜாக் ஸ்பாரோ கேரக்டர் தான் எப்போவுமே பைரட் அப்படின்னாலே அந்த கேரக்டர் தான் நமக்கு ஞாபகத்துக்குறோம். ஸோ கடற்கொள்ளையர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லை அவங்க கூட்டத்துக்குள்ளே சண்டை போடுவாங்க, ஃபைட்டு பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க கூட்டத்தில் யாராவது இந்த சண்டையில் தோற்றவங்க இல்லை ஏதாவது தப்பு பண்ணவங்கள பிடிச்சி கொல்லுவாங்க, இல்லை கடலில் தூக்கி போடுவாங்க, இல்லைன்னா வந்து கப்பல்லேருந்து ஒரு ஒரு மரப்பலகை நீட்டி வச்சு அந்த பலகை மேலே நடக்க விடுவாங்க. ஸோ நடந்த போய் அவராகவே கீழே விழுந்துருவார், இல்லைன்னா பாதியில் இவங்க சுற்றுவாங்க. அப்புறமா மேப் வச்சுருப்பாங்க, ட்ரெஷரை எங்கேயாவது ஒழிச்சு வச்சு அந்த மேப்பை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மேப்புக்கு இல்லை அந்த ட்ரெஷருக்கு ஒரு கீ வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கொள்ளைக்காரியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைரட் தான். ஸோ பைரட் ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் பைரட், ஒரு ஃபேமஸான கடற்கொள்ளைக்காரியை பற்றி பார்க்க போகிறோம். பதினேழாம் நூற்றாண்டோட கடைசி காலமும் பதினெட்டாம் நூற்றாண்டோட தொடக்க காலமும் வந்து கடற்கொள்ளையர்களுக்கு ரொம்ப பொற்காலமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பெரிய அளவில் இந்த கோல்டு ரஷ், அதாவது தங்கத்தை தோண்டி எடுக்கிறது, அந்த தோண்டி எடுத்த தங்கத்தை கடல் வழியாக மற்ற நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது வழியில் தங்கத்தை அடிக்கிறது தான் இவங்களோட வேலையாக இருந்திருக்கு. நம்ம பார்க்குற இந்த கடற்கொள்ளைக்காரி, இந்த பைரட்டோட பேர் வந்து மேரி ரீட். ஸோ இந்த மேரி ரீட் வந்து பதினேழாம் நூற்றாண்டில் பிறந்திருக்காங்க. இவங்களோட குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருந்திருக்கு. இவங்க அம்மா ரொம்ப வருமானம் எதுவும் இல்லாத நிலைமையில் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சகோதரன் இருந்திருக்கான், அந்த சகோதரன் இறந்து போயிருக்கான். இந்த இறந்து போன சகோதரன் வந்து எப்போவுமே இவங்க பாட்டிகிட்டேருந்து போய் காசு வாங்கிட்டு வருவானா. ஸோ அந்த காசை வச்சு தான் இவங்க ஃபேமிலி வந்து ரன் ஆகிருக்கு. இந்த பையன் இறந்து போகவே இவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க மேரி ரீட்டுக்கு பையனை மாதிரியே ட்ரெஸ் பண்ணி இவன் தான் பையன் அப்படின்னு அவங்க பாட்டியை ஏமாற்றியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து அந்த காசு வாங்குறதுக்காக மேரி ரீட்டை வந்து எப்போவும் பையனாகவே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து மேரி ரீட் வந்து தன்னை ஒரு பையன் மாதிரி தான் வளர்ந்துருக்காங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு சாகசம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. ஆம்பளைங்க செய்கிற எல்லா வேலைகளையும் செய்யணும், ஆம்பளைங்களுக்கு நிகராக நம்ம வந்து வேலை செய்யணும் இல்லை போட்டி போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இவங்களுக்கு இருந்திருக்கு. இதனால் வந்து இவங்க 15 வயசுலேயே வந்து ஆர்மியில் சேர்ந்துருக்காங்க. ஆர்மியில் சேர்ந்து அது ஃப்ளண்டர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த போரில் இவங்களோட திறமையை வந்து காட்டியிருக்காங்க. நிறைய பேர் இவங்களோட திறமையை பார்த்து வியந்திருக்காங்க. இந்த போருக்கு அப்புறம் இவங்க வந்து கப்பலோட கேப்டனாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இவங்க வந்து ஒரு பையனாகவே தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளி உலகத்துக்கு பையனாகவே தான் தெரிஞ்சிருக்காங்க. யாருமே இவங்கள வந்து பொண்ணுன்னு கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த மேரி ரீட் வந்து இவங்களோட மேல் வெர்ஷன் ஆஃப் மேரி ரீட், இவங்களோட ஆண் கதாபாத்திரத்துக்கு இவங்களே கொடுத்துக்கிட்ட பேர் வந்து மார்க் ரீட். ஸோ இவங்க வந்து ஒரு ஆணா எந்த இடத்துலலாம் அறியப்பட்டாங்களோ, ஒரு ஆணா எந்த இடத்துலலாம் வேலை செஞ்சாங்களோ, அங்கே எல்லாமே இவங்களோட பேர் வந்து மார்க் ரீட் தான், மேரி ரீட்டு கிடையாது. கப்பல் கேப்டனாக வேலைக்கு சேர்ந்த மேரி ரீட் வந்து மார்க் ரீட்டாக தான் வேலைக்கு சேர்கிறாங்க, ஒரு பையனாக தான் வேலைக்கு சேர்கிறாங்க. ஸோ வணிக ரீதியிலான கப்பலை ஓட்டுறது தான் இவங்களோட வேலை. இந்த மாதிரி கொஞ்ச நாள் இவங்க வணிக ரீதியிலான அந்த கப்பல்களை ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு இந்த கடற்கொள்ளையர்களால் அட்டாக் பண்ணப்படுறாங்க. இந்த கடற்கொள்ளையர்கள் வந்து இவங்க கப்பலை வந்து சண்டை போடுறாங்க, இவங்களும் மாறி சண்டை போடுறாங்க. கடைசியில் வந்து கடற்கொள்ளையர்கள் இவங்க கப்பலை பிடிச்சிடுறாங்க. ஆனால் இவங்க சண்டை போட்ட விதத்தை பார்த்து ரொம்ப வியந்து போன இந்த கடற்கொள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை அவங்களோட டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா இல்லை ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் இவங்க வந்து விரும்பி அந்த டீமில் ஜாயின் பண்ண மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க இந்த கடற்கொள்ளையர்கள் கூட சேர்ந்து நிறைய கடற்கொள்ளைகளை நடத்துகிறாங்க. இன்னமும் இவங்க வந்து ஒரு பையனாகவே தான் அந்த குரூப்பில் எல்லாருக்குமே தெரிகிறாங்க. மார்க் ரீட்டாகவே தான் நடந்துக்கிறாங்க, மேரி ரீட்டுன்னு யாருக்குமே தெரியாது.
இந்த கடற்கொள்ளைகள் டீம் கூட சேர்ந்து இவங்க பெரிய லெவலில் கடற்கொள்ளைகள் நடத்துகிறாங்க, நிறைய பேரை கொலை பண்ணுறாங்க. கடலில் வந்து நிறைய கொலை சம்பவங்கள் நடக்குது. இவங்கள வந்து போலீஸ் தேடுறாங்க, வாண்டட் லிஸ்ட்டில் இவங்க இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க வந்து தொடர்ந்து கடற்கொள்ளைகளை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து இவங்க ஆன் போனி அப்படின்ற ஒரு லேடியை சந்திக்கிறாங்க. அவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான கடற்கொள்ளைக்காரி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறமா கடற்கொள்ளைகளை பெரிய லெவலில் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆன் போனிக்கிட்ட தான் இவங்க வந்து தான் வந்து ஆண் இல்லை ஒரு பெண் அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க. இந்த ஆன் போனியோட கடற்கொள்ளையர் டீமுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டை இவங்க சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பட் அந்த நேரத்தில் அன்ஃபார்ச்சுனேட்டாக போலீஸ்னால் பிடிக்கப்பட்டுறாங்க. இவங்களோட மொத்த கடற்கொள்ளையர் அந்த டீமே வந்து போலீஸால் பிடிக்கப்படுது. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மரண தண்டனை விதிக்கப்படுது. எல்லாருமே வந்து தூக்கில் போடப்படுறாங்க. ஆனால் மேரி ரீடுக்கு மட்டும் தூக்கு தண்டனை கொடுக்கல, ஏன்னா அவங்க வந்து கர்ப்பமாக இருந்தாங்க. அவங்கள வந்து ஜெயிலில் போட்டிருந்தாங்க. பட் ஜெயிலில் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு கடுமையான காய்ச்சல் காரணமாக இறந்துடுறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து விரும்பி இந்த வேலையை செய்யலை, இந்த கடற்கொள்ளைகளில் வந்து நான் விரும்பி ஈடுபடலை, என்னை வந்து அந்த டீம் வந்து கட்டாயப்படுத்தினதுனால தான் நான் வந்து இந்த கடற்கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது பொய்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த மேரி ரீடும் அந்த ஆன் போனியும் சேர்ந்து அடித்தாங்கன்னா அது வந்து பேய் அடி அப்படின்னு கடற்கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கும் தெரியும், அந்த கடற்கொள்ளையர்களை பிடிக்க முயற்சி பண்ணவங்களுக்கும் தெரியும். இந்த மேரி ரீட் வந்து எந்த அளவுக்கு பாப்புலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் பிரிட்டன்லேயும் சரி யூரோப்லேயும் சரி இவங்க பேரை போட்டு ஒரு ட்ரெஷர் பாக்ஸ், வெறும் எம்டி ட்ரெஷர் பாக்ஸ், ஜஸ்ட் ஒரு மரப்பெட்டியை விற்கிறதுனா கூட இவங்க பேரை போட்டு விற்றா அதுக்குன்னு தனி டிமாண்ட் இருக்குது. சரி, இந்த கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்த இந்த தங்கங்கள், இந்த புதையல்கள் எல்லாம் எங்கே ஒழிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னா அது யாருக்கும் தெரியாது. மோஸ்ட்லி வந்து அவங்க நிறைய ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமான விதத்தில் வந்து ட்ரேடிங் பண்ணி இன்னொரு பொருளாக மாற்றிருக்காங்க, இல்லை காசாக மாற்றிருக்காங்க. புதைச்சி வச்ச புதையல்கள் வந்து ரொம்பவும் கம்மி தான் அப்படின்னு வந்து ஹிஸ்ட்ரி சேனல் சொல்லுது. அப்படி ஒரு புதையல் பற்றின கதை நமக்கு தெரிஞ்சால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.